அன்புக்கினிய என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும், அங்கு இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக தூதுக்குழுவாக வந்த துக்பைல் இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களுடைய கரம் பிடித்து தனது 30வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அன்னல் நபி அவர்களை சந்திப்பதற்காக யமன் நாட்டிலிருந்து மதீனாவிற்கு வருகை தந்தார். அவர் அளவு கடந்த மகிழ்ச்சியுடன் மதீனாவிற்கு அன்னல் நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். சமயம் அன்னல் நபி அவர்கள் மதீனாவில் இல்லை, அவர் கைபர் போருக்காக சென்றிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்தார். பிறகு கைபர் போர் நடக்கும் இடத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அங்கு சென்று அன்னல் நபி அவர்களை சந்தித்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு போர் முடிந்துவிட்ட பிறகு அன்னல் நபி அவர்கள் மதீனா திரும்பினார்கள். அச்சமயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபியுடனே மதீனாவிற்கு சென்றார்கள். இவர் ஒரு சிறிய பூனை ஒன்றை வளர்த்து அவற்றின் மீது அளவு கடந்த அன்பை செலுத்தினார்கள். இதனால் அவருக்கு பூனையின் தந்தை என பெயர் பெற்றது. ஒரு சமயம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் காட்டுப்பூனை குட்டி ஒன்றை கண்டெடுத்தார்கள். அவற்றை நன்கு பாசத்துடன் அவர் வளர்த்து வந்தார்கள். அந்த பூனையின் மீது அவர் கொடுத்த அளவு கடந்த பாசம் அவர் சட்டை அணிந்து செல்லும்போது அவர் சட்டைப்பைக்குள் அந்த பூனையை எங்கு சென்றாலும் எடுத்து செல்வார்கள். அன்னல் நபி அவர்கள் அவரை அபூர் என்று அழைப்பார்கள். ஹுரைரா என்பது பூனையின் பெயர் ஆகும். அபூ ஹுரைரா என்னும் இவரது பட்டப்பெயர் அவரது இயற்பெயரை விட புகழ் பெற்றது. தனது தாய் இஸ்லாத்தை தழுவாததற்கு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அவ்வாறே அவர் நபி அவர்களை சந்தித்து தனது தாய்க்காக துவா செய்யும்படி கூறினார். இறை தூதர் அவர்கள் துவா செய்த பிறகு அன்று மாலையே அவரது தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதனை கேள்விப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் இது போன்ற சிறந்த தகவல்களுக்கு என் சகோதர சகோதரிகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும், கண்மணி நாயகம் அவர்களின் ஷஃபாத்தை நாம் அனைவரும் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.